வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். பொரிகடலை ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு வித்தியாசமான முட்டை ஆம்லெட், நாட்டுக்கோழி முட்டையில் ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இது வந்து மெம்பர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க அப்படின்னா வெள்ளை முட்டைலாம் வாங்க வேண்டியதில்லை, நாட்டுக்கோழி முட்டையே வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி அதிகமாக ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி சோப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிறு தேங்காய் அந்த மாதிரி நல்லா திருவி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு, ஒரு மூணு முட்டை, பொரிகடலை பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகாய், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு, மிளகாய் பொடி ஒரு ஸ்பூனு, உப்பு ஒரு அரை ஸ்பூனு, தேவைக்கு போட்டுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் துருவி வச்சதை போட்டுக்கோங்க. அடுத்து உப்பு, மஞ்சள் தூள், அந்த வெட்டி வச்ச கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றி டைரெக்டாக போட்டுறாங்க. அடுத்து இந்த பொரிகடலை பவுடரையும் போட்டுருங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதெல்லாம் போட்டுற வேண்டாம். ஃபஸ்ட்டு இதை மாதிரி நல்லா கிளறி பிசறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது செட் ஆகும், நல்லாயிருக்கும். ஆச்சு, நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறணும். பொரிகடலை பவுடர் போட்டிருக்கோம், கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கணும். அப்போ தான் நிறையா வரும். நிறையா வர்றதை கண்டு தான் இந்த ரெசிபியை இப்போ பண்ணுறோம். விலை குறைன்றதுனால வெள்ளை முட்டையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காதிங்க. நாட்டுக்கோழி முட்டையை வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. எவ்வளோ பேர் வந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆம்லெட்ஸ் கிடைக்கும். எல்லா கணக்கும் பார்த்தா ஈக்குவல் தான், பிரச்சனையே இல்லை. இது பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு 6-7 வரும் மூணு முட்டைக்கு. தாராளமாக ஈஸியாக ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமான சூப்பரான பொரிகடலை வச்சு செஞ்ச, நாட்டுக்கோழி முட்டை வச்சு சேர்த்து செஞ்ச ஒரு ஆம்லெட், சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.